பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வழியில் நாம் உகந்த உபவாசம் என்ற கருத்தில் தியானிக்க போகிறோம். அதாவது கர்த்தருடைய பார்வையில் அல்லது கர்த்தர் விரும்புகிற ஒரு உபவாசம் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்மில் அநேகர் வந்து உபவாசம் என்பது கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டு அவரோடு சம்பாஷிப்பது அல்லது அவருடைய வேதத்தை நாம் வாசிப்பது தியானிப்பது அல்லது அவரோடு நம்ம பேசுவது அவர் நம்மோடு பேசுவது இந்த ஐக்கியத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் வந்து இன்னும் கூட அதிகமாக கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்கிற ஜபம் நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது நாம் ஒவ்வொருவரும் கூட மகா பரிசுத்த விசுவாசத்தில் நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய அன்பில் நம்ம உறுதியாக இருந்து கர்த்தருடைய இரக்கத்தை பெறும்படி அவருடைய வருகை நாளில் நாம் அவருடைய இரக்கத்தை பெறும்படி சிலரையாவது நாம் அக்னியை விட்டு இழுத்து விடுகிறவர்களாய் அல்லது நம்ம வந்து ரட்சிப்புக்குள்ளே அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, தேவ சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து உணர்ந்து கொண்டு நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முயற்சி செய்வோம். பைபிளில் உபவாசம் என்பது அந்த நாட்களில் வேதம் முழுவதும் நம்ம தியானித்து பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், அப்புறம் நிறைய ஜனங்கள் பல சூழ்நிலைமைகளில் அவங்க உபவாசித்து ஜபித்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ உதாரணமாக பெண்கள் கூட ஜபம் அவங்க முக்கியத்துவப்படுத்தினதை பார்க்குறோம். அப்போது ஜபம் என்பது நாம் கர்த்தரோடு பேசுவது, கர்த்தர் நம்மோடு பேசுவது என்ற இந்த ஐக்கியம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதாவது நம்ம பைபிள் மூலமாக தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. அப்போது நாம் வந்து கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர் நம்மோடு பேசுவதை கவனமாக கேட்டு நாம் சாவதானமாக இருக்கணும். அதாவது கை கொள்வதற்கு நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நிர்விசாரமாக இருக்கிறது அல்லது ரொம்ப அதாவது அசட்டையாக அக்கறை இல்லாமல் இருக்கிறது அப்படி ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. பாருங்கள், இப்போது நம்ம வந்து ஆதியாகம புத்தகத்தில் 37 அதிகாரத்தில் 34 வசனங்களை வாசித்தா நமக்கு தெரியும். உதாரணமாக நான் சொல்கிறேன், அதாவது யாக்கோபு தன்னுடைய குமாரனாக யோசேப்புக்காக அவன் துக்கித்து அவன் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு. அப்போது அந்த நாட்களில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கும்பொழுது இப்படியாக ஒரு தனி மனிதனோ அல்லது ராஜாக்களோ ஜனங்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ அந்தந்த சூழ்நிலைகளில் அவங்க வந்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அந்த உபவாசத்தை கை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அநேக நாள் தன்னுடைய குமாரனுக்காக துக்கித்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது நாம் வந்து உபவாசம் என்பது கர்த்தரோடு நம்ம சம்பாஷிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ நடக்கிற சம்பவங்கள் நம்ம மனதில் கொண்டு ஆண்டவர் வந்து எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், எதற்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இதெல்லாம் அனுதினமும் நம்ம சிந்தித்து பார்த்து நாம் வந்து கருத்தோடு ஜபம் பண்ணணும். பாருங்கள், எலியா வந்து அவர் பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் கருத்தாக ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால தான் மறுபடி அவர் ஜபம் பண்ணும் பொழுது அவரால் மழையை நிறுத்த முடிந்தது, மறுபடியும் மழையை பெய்ய வைக்க முடிஞ்சது. அதுபோல் நாம் வந்து நம்மளோட ஜபங்கள் இந்த நாட்களில் ஊக்கமாக நல்ல பரிசுத்த ஆவியில் மகா பரிசுத்த விசுவாசத்தில் நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியினால் ஜபம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் ஜபம் பண்ணணும். இனி அக்னி என்று சிலரை தப்பு வைக்கணும்னா என்ன அர்த்தம், அதாவது வரப்போகிற கோபாக்கினையே சகிக்கவே முடியாது, அது தேவனுடைய கோபம் வெளிப்பட இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்குது.
அப்போது நாம் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுகிறோமா, நாம் மூக்கமாக கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறோமா, இது ரொம்ப முக்கியம். அதாவது ஏசாயா புத்தகத்தில் 58வது அதிகாரத்தில் அந்த 5, 7, 8 வசனங்களை வாசித்தால் தெரியும். அதாவது நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்திருப்பது எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ. அப்போது சிலர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புரஜாதிகளில் கூட பட்டினி இருந்து, அதாவது சாப்பிடாமல் விரதம் இருந்து பட்டினி இருந்து அவங்க அவங்களோட சொந்த வேலைகளை செய்து கொண்டு அப்படியாக இருப்பாங்க, அல்லது கோவில்களுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும். நமக்கு வந்து அப்படி சும்மா பட்டினியாக இருந்து நம்மளோட சொந்த வேலைகளை செய்வது அல்ல, அல்லது நம்மளோட சொந்த குடும்பத்துக்காகவே நாம் வந்து ஜெபிப்பதோ, நம்ம வந்து நமக்குள்ள காரியங்களுக்காகவே ஜெபிக்கிற உலகத்துக்கு இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே ஜெபிப்பதோ, அதை நான் இப்போ சொல்லலை. அதாவது அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிறதும் நன்றாக நம்ம கவனிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும்போது நம்ம ஜெபத்தோடு வாசித்தால் தான் நமக்கு நன்றாக விளங்கும். அதாவது ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அக்கிரம கட்டுகள், இப்போ நம்ம பேப்பர்களை வாசிக்கும்போது ரொம்ப அந்த அக்கிரமம் பெருகிக்கொண்டே போகிறத நாம் பார்க்குறோம். நம்ம இதுவரைக்கும், அதாவது இப்போ நம்ம பிறந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆகுதுன்னு வைங்க, இத்தனை வருஷத்துலேயும் கேட்காத நூதனமான பயங்கரமான அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போது நுகத்தடிகளை நெகிழ்க்கிறதும் உடைக்கிறதும், நுகத்தடிகளை உடைக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த கட்டுகள், நுகங்கள் இருக்குது, அவங்களால வந்து அந்த பாவ கட்டிலிருந்து அல்லது பிசாசின் கட்டிலிருந்து வெளியில் வர முடியல. அப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும் என்று சொல்லி தான் ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், நெருக்கத்தில் உள்ளவர்களை விடுவிக்கிறதுமே கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இந்த காலை வேளையில் இந்த ஒரு காரியத்தை நம் மனதில் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நடக்கிற பொல்லாப்புகளை பார்க்கும்போது நம்ம மௌனமாக அமைதியாக அப்படியே நம்ம சொந்த வேலைகளை நம்ம குடும்பம் நம்ம சுகம் என்று சொல்லி நம்ம இருக்காதபடி நம்ம சுயத்தை கொஞ்சம் வெறுத்து நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நம் கர்த்தர் எப்படி பெருமூச்சு விட்டு அந்த கெத்செமேன் தோட்டத்தில் கர்த்தர் வந்து இரத்த வேர்வையோடு அவர் எப்படி ஜெபித்தாரோ அதை அனுதினமும் நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். அப்போது உரத்த சத்தமாய் கண்ணீரோடு அவர் வந்து கதறி அழுதாரே, முழு உலகத்தினுடைய மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக கர்த்தர் ஒருவரே அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சொல்லிக்கொள்கிறோம், நம்ம நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன், நான் வந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், நான் ஊழிய செய்கிறேன்னெல்லாம் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் உகந்த உபவாசம் என்று சொல்லும்போது கர்த்தரோடு சரியான ஐக்கியம் நமக்கு இருந்து நாம் கர்த்தருடைய சித்தம், பரிபூர்ணமான அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு நாம் வந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா, இதுதான் இந்த காலையில் வேளையில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் எசேக்கியேல் புத்தகத்தில் 3:17 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு உன்னை காவலாளனாக வைத்தேன். காவலாளனாக, அப்படின்னா நம்மளை வந்து ஆண்டவர் நம்பி நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. மற்ற ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படி அல்லது கர்த்தரை அறிகிற அறிவில் அவங்க அறிவை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். கர்த்தரை அறியணும்னா அர்த்தனது கர்த்தரோட வேதத்தை அவங்களுக்கு நம்ம சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அவங்க அறியணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அவங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதா கர்த்தரோட சித்தம். எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அவருடைய மகா நாள் வந்து தீவிரித்து வருகிறது, பெரிய நாள் அது சீக்கிரமாய் வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது 58வது அதிகாரத்தில் அதே ஏசாயா புத்தகத்தில் 8வது வசனம் பாருங்கள், அது ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது இல்லையா. அப்போது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் உனக்கு துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்மளோட சொந்த கவலைகள், நம்மளோட குடும்பங்களில் இருக்கிற நம்மளோட கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், இதையே நம்ம உழன்று போய் இருக்கக்கூடாது. அப்போது நாம் அதையெல்லாம் அக்கறைப்படுத்தி நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, அல்லது உலக ஜனங்களுக்காக அவங்களோட ரட்சிப்புகளுக்காக அவங்களும் கோபாக்கனையிலேருந்து மீட்டுக்கொள்ளப்படணும், அவங்களும் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அடையணும் என்ற அந்த பாரத்தோடு நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்க அந்த மைக்கூட்டை வைத்திருக்கிற தூதன் அவனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய்
பெருமூச்சோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற என்னோட ஜனத்தினுடைய நெற்றியில முத்திரை போடு, அடையாளம் போடு என்று சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகே நீங்க அடுத்த 5வது வசனத்துல வாசிச்சா அங்க தெரியும். அதாவது எசேக்கியேல் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் இருக்க அந்த வசனங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாரையும் சங்காரம் பண்ணலாம், ஆனா இந்த அடையாளம் போட்ட நெற்றிகளில் அடையாளம் போட்டு பெருமூச்சோடு அழுது ஜெபிக்கிறாங்களே என்னுடைய தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள நீ தப்ப விடணும். ஆனால் மற்றவங்களும் உன் கண் தப்ப விடாமல் அவங்கள சங்காரம் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கறத பார்க்குறோம். இதுதான் கடைசியில் நடக்க போகிற சம்பவம். அப்போது நாம் வந்து இந்த நாட்களில் உயிரோடு இருக்கும்போதே, இந்த உலகத்தில் இருக்கும்போதே, நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட பாதத்தில் நம் கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? அதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறோமா? கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு நாம் சம்பாஷிக்க நாம் டைம் எடுக்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் யோவேல் புத்தகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம், நமக்கு தெரியுது, ஆனாலும் நம்ம அனுபவத்தில் அப்படியெல்லாம் ஜெபிக்கிறோமான்னு எனக்கு தெரியல. அதாவது பாலிய வயதுள்ள புருஷன் தன் புருஷனுக்காக ஒரு ஸ்திரீ எப்படி கதறி அழுகிறாளோ அல்லது புலம்பி அலறுகிறாளோ அதுபோல் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு வாலிப வயதுலேயே நான் நிறைய பேர் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாட்டியெல்லாம் அவங்க அந்த நாட்களில் 12 வயதில் திருமணமாகி உடனே 1-2 வருடத்திற்குள்ளாக அவங்க அந்த கணவரை இழந்திருக்காங்க. அப்போது அந்த பாலிய வயதது இல்லையா, அந்த பாலிய வயதில் இழந்து போன ஸ்திரீ எப்படி இருப்பா? அவளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு துக்கம், நீங்கள் அந்த தேவனுடைய துக்கம் எப்படிப்பட்டது? அது ரட்சிப்பை மனம் திரும்புதல் உண்டாக்கக்கூடிய பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்துக்கேற்ற ஒரு துக்கம் அல்ல, நான் சொல்கிறது வந்து துக்கம் என்று சொல்லும்போது தேவனுக்கேற்ற துக்கம், அப்படிப்பட்ட ஒரு துக்கம், அந்த மனபாரம், அந்த அழுகையோடும் கண்ணீரோடும் கர்த்தரோட பாதத்தில் நம்ம உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே தேசம் அசைக்கப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்டவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு என்று வேறு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அவங்க தான் தப்பு வைக்கப்படுவாங்க கடைசி நாட்கள்லன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. கர்த்தரோட அந்த கோபாக்கினை நாளில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து தேவனோட ஜனத்தை அவர் எடுத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல தான் இங்கே வந்து லூக்கா எழுதின புத்தகத்தில் சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தா புரியும். புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியெல்லாம் ஜபிக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா. ஜபம் பண்ணும்போது நம்ம அந்தரங்கத்தில் ஜபம் பண்ணணும்னு சொல்கிறாரு இல்லையா. அப்படியானாலும் கர்த்தர் தாமே நமக்கு வெளியரங்கமாக பலன் தருவாருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா. மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது அங்கே ஆண்டவர் என்ன அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள், நீ உபவாசம் பண்ணும் பொழுது முகவாடலாக இருக்கக்கூடாது, நீ எண்ணெய் பூசி முகக்கலையோடு ஜபம் பண்ணணும். அப்போது மற்றவங்க முன்னாடி மாய்மாலம் பண்ணி அல்லது மற்றவங்க நம்ம ஜபிக்கிறது நம்ம உபவாசிக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியணும்ன்று அப்படி நம்ம ஜபிக்கிறது அல்ல. அதாவது ஆண்டவர் சொல்கிற மாய்மாலமாக நம்ம ஜபிக்கிறது அல்ல, உண்மையான அந்த மனபாரத்தோடு தேவ அன்பினால் நிறைந்து நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் இருந்து நாம் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணணும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. அப்போ கோரேசினே என்று சொல்லி அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பெத்சாயிதாவே, அந்த பட்டணத்தையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அங்கலாய்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது பாருங்க. தீரு சீதோன்ல நான் உனக்கு செய்த பலத்த செய்கைகள் எல்லாம், பலத்த செயல்கள் எல்லாம், உனக்கு செய்த நன்மைகள், உனக்கு செய்த அதிசயங்கள், உனக்கு செய்த பலத்த செயல்கள் இதெல்லாம் நான் வந்து ஒருவேளை தீரு சீதோன்ல நான் செய்திருந்தேனே, ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து அப்பொழுதே மனம் திரும்பியிருப்பார்கள் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறத பார்க்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தை பற்றி என்ன சொன்னாருன்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, உபவாசம் பண்ணாதான் இதுவா அப்படி எல்லாம் விதண்டாவாதமாக கேள்வி கேட்கறது அல்ல. நமக்கு வந்து ஜபத்தோடு நம்ம வந்து பைபிளை வாசித்தா நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கறது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய இருதயத்தை, அவருடைய இருதய துடிப்பை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள்,
ஏராளமாக செய்திருக்கிறார் இல்லவா அல்லவா. நமக்கு வந்து உட்காந்து எண்ணினா நம்மளால் எண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழகாக நம்ம நடத்தியிருக்கிறார், நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லை, அவர் அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நமக்கு நம்மளையே சொல்லிக்கொள்ளணும். எப்படி சொல்லணும், எனக்கு செய்த இந்த பலத்த செய்கைகள் அவங்க யாருக்காவது செய்திருந்தா, ஒருவேளை இன்னும் நல்லா அவங்க ஆண்டவருக்குள்ளே ஜனங்களை நடத்தியிருப்பாங்களோ என்று சொல்லி ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு நமக்கு அந்த பயம் இருக்கணும். கர்த்தர் அப்படி தானே கேட்குறாரு, கோரேசனே பெத்சாயிதாவே உங்களுக்கு நான் செய்த இந்த பலத்த செய்கைகள் அவங்களுக்கு செய்திருந்தா அவங்க அப்போவே என்ன செஞ்சுருப்பாங்க, உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி அவங்க சாம்பலில் இருந்து அந்த ஜனங்களை மனம் திரும்பும்படி செய்திருப்பாங்க, அந்த ஜனங்களே மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி அவ்வளோ அழகாக ஆண்டவர் அங்கலாய்க்கிறத பார்க்குறோம். அப்போது ஆண்டவருடைய அந்த இருதயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம் ஏசாய புத்தகத்தை 50:3, இது வந்து எச்சரிப்பாகவே நம்ம கொள்ளலாம். பாருங்கள், இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமே நீங்கள் விற்கப்பட்டீர்கள். இது வந்து ஏற்கனவே இஸ்ரவேலரை கர்த்தர் வந்து ஆரம்பத்திலேயே அவங்க வந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த இஸ்ரவேலர் வந்து அவங்க கீழ்ப்படியில்லை இல்லையா, அதனால் புறஜாதியாராகிய நமக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்ம அக்கிரமத்தில் மறித்து கிடந்தோம். அப்போ நம்மை ஆண்டவர் கிருபையாக ரட்சித்து அவரோடே கூட நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட மேலான தேவனை நாம் வந்து அறிக்கை பண்ணணும். நாம் வந்து சுவிசேஷம் சொல்லணும், சத்தியம் சொல்லணும், நமக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவர்களுக்காக நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்கிறோமா, இதுதான் கேள்வி. நம்ம வந்து இந்த ஜெபத்தில் நம்ம வந்து விழுந்து போகக்கூடாது. அதான் ஜெபம், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எப்பொழுதும் போராடி ஜெபிப்பானா யார், எப்பா அந்த புத்தகத்தில் கொலோசியரில் 4 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவ சித்தத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் போராடி ஜெபிக்கிற எப்பாப்ரா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், ஒரு ராஜா அந்த காலத்தில் ஜெபம் பண்ணினார், உபவாசித்து ஜெபித்தார் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் நமக்கு பைபிளில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 2 புத்தகத்தில் 6:24-30 வரைக்கும் வாசிக்க நேரம் இல்லை. அந்த நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம், அந்த சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க ஒருத்தர் கடித்து பட்சித்து சாப்பிட்ற அந்த அளவுக்கு பஞ்சம் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அதில் 2 அவங்களுக்குள்ள அவங்களுக்கு இருந்த 2 ஆளுக்கு ஒரு குழந்தை இருக்குது இல்லையா. அப்போ அந்த ஸ்திரீகள் அவங்க வந்து இன்னைக்கு என் பிள்ளை நாளைக்கு உன் பிள்ளை என்று சொல்லி பேசிக்கொண்டு அவங்க அந்த அளவுக்கு அவங்க சமைத்து சாப்பிடுகிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை அந்த பஞ்சம் என்று சொல்லி பார்க்குறோம். அதை வந்து அப்படியே அந்த ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்கிறா, தன்னோட பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ கொடுக்கறதில்ல. அப்போது அந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவுப்படுத்தும் அறிவிக்கும் போது ராஜா அவர் வந்து ரெட்டுடுத்தி அவர் வந்து துக்கத்தோடே அவர் வந்து நடந்து போகிறத யார் பார்த்தாங்க, ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம கேள்விப்பட்டோம், ஸ்ரீலங்காவில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் பயங்கர பஞ்சம் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். எங்கேயோ இருக்கிற ஹெய்ட்டி தீவுகளில் சோமாலியாவில் பஞ்சம் இருக்கு, அது அந்த பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் நிறைய நாடுகளில் இப்போவும் பஞ்சம் இருக்குதுன்னு கேள்விப்படுகிறோம். ஆனால் நாம் வந்து நம்முடைய சுயநலத்தோடு நாம் சுகமாக இருக்கணும், நம்மளோட குடும்பம் என்று இருக்காதபடி நாம் வந்து பாரம் எடுத்து ஜெபிக்கிறோமா, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல தான் இங்கே வந்து இது இந்த பகுதி வந்து ஏதாவது உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமே நீங்கள் விற்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த நாட்களில் இந்த இஸ்ரவேலர் கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் கோபத்தில் அவங்கள சிதறடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்படிப்பட்ட அவங்க வந்து அடிமைகளாக விற்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட எல்லா தண்டனைகளும் எதனால் வந்தது, அவங்க வந்து அந்த நாட்களில் கீழ்ப்படியாததுனால, கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க கவனமாக கை கொள்ளாததுனால தான் என்று சொல்லி பார்க்குறோம். இது நமக்கு எச்சரிப்பாக நம்ம கொள்ள வேண்டும். அதே போல தான் நாமும் கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது, நாம் யாரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, நாம் யாரும் வெக்கப்பட்டு போகக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். அதாவது கர்த்தருடைய வருகை அதிக சமீபம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் கூட நாம் செய்ய வேண்டியதை செய்ய
செய்யாமல் இருப்பதே பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நான் என்ன அக்கிரமம் பண்ணேன் நம்ம நினைக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் கண்ணீர் விட்டு பாரத்தோடு கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு, அதாவது கர்த்தருக்குள்ளே இருந்து அந்த பாரம் நமக்குள்ளே வருகிறதா, இதுதான் கேள்வி. இந்த அப்படி ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால், அந்த கிருபையின் ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த ஜெபம் பண்ணுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தருளினாரே, அதை மறுபடியும் ஆண்டவர் தந்து நம்மை உயிர்ப்பிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல தான் ஏசாயா புத்தகம் 32:11 சுகஜீவிகளே நிர்விசாரிகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது இந்த நிர்விசாரமாக இருக்கிறது, அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக அப்படியே நம்ம பாட்டுக்கு ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், அல்லது நம்ம பாட்டுக்கு ஏதோ சும்மா எப்போவும் போல் ஒரு பைபிளில் ஒரு சங்கீதம் வாசித்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு எழும்பிடுறது, நம்மளோட வேலைகளை நம்ம உலகம் போகிற போக்கில் நம்ம இருக்கிறது, மனம் போன போக்கில் இருக்கிறது, அப்படிப்பட்ட நிலைமை அது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து விரும்புகிறதே இல்லை. நம்ம வந்து அவர் வந்து கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன, கிரயம் கொடுத்து தான் நம்ம மீட்டுக்கொண்டு அப்படின்னா அர்த்தம் இது, அவருடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை கத்த சிந்தி தான் நம்மை ரட்சித்து கொண்டார் இல்லையா, நம்மை மீட்டு கொண்டார். அப்போ அதை நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் ஆவினாலும் சரீரத்தினாலும் எப்போதும் கத்தோட சித்தத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் அங்கே அட்ரஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, அதாவது சுகஜீவிகளே நிர்விசாரிகளே ரட்டுடுத்தி ஜெபிக்க வேண்டியவர்களே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் வந்து அந்த ஆரம்ப அந்த ஆதியாகம், அதாவது என்ன சொல்கிறேன், இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறவங்களும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் சரி, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 6:12 வாசித்தா நமக்கு தெரியும். அதாவது அங்கே வந்து கர்த்தரோட பாதத்தில், அதாவது சிங்காசனத்துக்கு முன்பதாக கர்த்தரோட பாதத்தில் அந்த இரத்த சாட்சிகளாக உலகத்தை விட்டு போனவங்க அந்த பரிசுத்தவான்கள் அவங்க கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் கேட்குறாங்க, எதுவரைக்கும் கர்த்தாவே நீங்கள் பழி வாங்காமல் இருப்பீங்க, எங்களுடைய ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் இப்படி பழி வாங்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யார் தெரியுமா, அதாவது தேவனோட வசனத்தை சொன்னதன் நிமித்தம், தேவ வசனத்தை ஜனங்களுக்குள்ளே சொன்னதன் நிமித்தம், அது மட்டும் இல்லை அவங்களுடைய சாட்சியின் நிமித்தம் அவங்க வந்து என்ன செய்யப்பட்டிருக்காங்க, ரத்தம் சிந்தும்படியாக அவங்கள கொலை செய்திருக்காங்க. அப்போது இதுபோல் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்திருக்காங்க, பரிசுத்தவான்களை கொலை செய்திருக்காங்க. அப்போது இரத்த சாட்சிகள் ஏராளம் என்று சொல்லி பார்க்குறோம். அவங்க தான் அந்த பாதத்தில் இருந்து, கர்த்தோட பாதத்தில் இருந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அதை விட இன்னும் முக்கியமானது பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 8 பார்த்திங்கன்னா, பரிசுத்தவான்களோட ஜெபம் அது வந்து பொன் கலசத்தில் வைத்து அங்கே ஒரு தூதன் வந்து தேவனுக்கு முன்பதாக அந்த தூப வர்க்கம், அந்த மிகுந்த தூப வர்க்கம், அந்த ஜப தூப வர்க்கம் அங்கே புகையாக வருகிறத கண்டேன் என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அப்போது நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் அது வீணாக போவாது, கண்டிப்பாக கர்த்தரோட சமூகத்தில் போய் எட்டணும். அதுதான் முக்கியம், கர்த்தரோட ஆலயத்தில் ஆசாரியர்கள் பிரவேசித்து ஜெபிக்கணும் என்று சொல்லி யோவேல் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அந்த யோவேல் புத்தகத்தில் வாசித்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அதாவது வந்து அந்த 1:13 14:15 வசனங்களை வாசித்தா, கர்த்தரின் நாள் வருகிறது, அது சங்காரம் போல் சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, சர்வ வல்லவர் அவர், கர்த்தர் யாரு, சர்வ வல்லமுள்ள தேவர், அவர் வந்து நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆனால் இப்போ வந்து அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நாம் வந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் வந்து சர்வ சங்காரம் பண்ணுகிறவராய் அவர் மிகுந்த கோபாக்கனையோடு வரப்போகிறார், வெளிப்பட போகிறார் இல்லையா, இந்த நியாயாதிபதியாக வெளிப்பட போகிறார். அப்போது நீதி உள்ள சூரியனாக அவர் வந்து நீதி செய்யக்கூடியவராக முழு பூமிக்கும் அவர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அன்புள்ள தேவன்தான், அதே நேரத்தில் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடிய, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய நியாயாதிபதியும் அவர் தான் என்று சொல்லி பார்க்குறோம். நம்ம அதை மறக்கவே கூடாது. அவருடைய கரங்களில் விழுகிறது அது பயங்கரமாக இருக்குமே என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து புலம்பி அழுது பாரத்தோடு ஜெபிக்கிற ஜபங்கள் இந்த நாட்களில் ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. அதே போல் நான் இந்த நேரத்தில் எஸ்தர் புத்தகத்தில் ஒரு பகுதி, அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், தெரிந்த காரியங்களை தான் நான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கிறோம். பாருங்கள்,
ஒன்று மொர்தெகாய், அதாவது 4வது அதிகாரத்தில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய். இப்படி இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில் நம்ம இதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருக்குள்ள, துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அவர் எங்கே போகிறார், நடு ரோட்டில் போயிட்டுருக்காரு, நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாரு, போய் எஸ்தர் இடத்துல போய் சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அங்கே ராஜாவின் அரமனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட எப்படியோ அவர் வந்து அந்த ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ், யார் தெரியுமா, யூதர்கள். அவங்க வந்து ராஜாவுடைய கட்டளையை, உத்தரவை அவங்க அறிந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இப்படி நம்ம வந்து இப்போ நடக்கிற சம்பவங்கள் உலகத்தில் பல இடங்களிலும், ஒரு சமாதானம் இல்லை, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறாங்க, இல்லை ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழும்புகிறாங்க, இனக்கலவரம் மதக்கலவரம் நிறைய காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, அப்படி தான் கடைசி நாட்கள் நடக்கும் என்று சொல்லியும் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. என் நாமத்தின் நிமித்தம் அநேகர் உங்களை துன்பப்படுத்துவார்கள், சிறையில் போடுவார்கள், நீங்கள் அநேகர் கொலையும் செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் நமக்கு புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற நல்ல சுகமாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம், நாம் அதுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்கள் அவர்கள் வந்து தேவனுடைய ஜனம் பாதுகாக்கப்படணும், சபைகளெல்லாம் பாதுகாக்கப்படணும், கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும், யாரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோமா என்பது தான் இந்த காலை வேளையில் முக்கியம். முதல்ல மொர்தெகாய் எப்படி நடு ரோட்டில் ஓடி வந்து அவர் அலறிக்கொண்டு துக்கத்தோடு மகா சத்தத்தோடு ஜெபிக்கிறார், அது மட்டும் இல்லை ஓடி வருகிறார் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு. அவருக்குள்ளே எவ்வளோ பாரம் இருந்தால் அப்படி வருவார் பாருங்கள். அதே போல் அது இமேஜின் பண்ணணும், நம்ம பைபிளில் ஏதோ ஒரு புக்கை வாசிக்கிற மாதிரி அப்படி வாசிக்கக்கூடாது. அதே போல் தான் யூதர்கள் இந்த ராஜ கட்டளையை உத்தரவை கேட்ட உடனே, எந்த உத்தரவு, அந்த யூதர்களை அழித்து போட வேண்டும் என்பது ஆமானுடைய திட்டம் அந்த நாட்களில். இந்த சரித்திரம் நமக்கு தெரியும், அதனால் நான் வேகமாக சொல்கிறேன். அதனால் தாதிமார் எல்லாரும் குழு மண்டபத்தில் எஸ்தர் ராஜாத்தியும் அவங்க என்ன செய்திருக்காங்க, 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்காங்க பாருங்கள். பாரத்தோடு கண்ணீரோடு அவங்க வந்து ஜெபித்திருக்காங்க, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து அப்படியாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி எனக்கும் சொல்கிறேன், நான் கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனத்துக்கும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அதாவது நமக்குள்ளே அந்த பாரம் இருக்கிறதா, நம்ம உண்மையாகவே நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நம்ம வந்து நம்முடைய காரியத்தில் நம்ம எப்போதும் ரொம்ப கருத்தாக இருந்துடுறோம், அதுலேயே நம்ம 24 மணி நேரம் நம்ம செலவு பண்ணுறவர்களாக இருக்கோம். ஒன்றும் வேண்டாம், ரொம்ப 8 மணி நேரம் தூங்கணும், நல்லா தூங்கிடுறோம். அதே போல் தான் நல்லா சாப்பிடணும், குளிக்கணும், எங்கேயாவது பக்கத்தில் நம்ம கடைகளுக்கு போகணும், இதே நம்ம காரியங்களையே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம வேலைக்கு போகணும் வரணும், அந்த வேலைக்கு போகும்போது நமக்கு சாலிடாக 10 ஹவர்ஸ் போயிடுது இல்லையா. அப்போது அந்த மாதிரியான காரியங்களில் நாம் கவனமாக இருந்து ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கலாம். அவர் வந்து ஏனோக்கு வந்து உயிரோடு இருக்கும்போதே அவர் நற்சாட்சி பெற்றார், தேவனால் நற்சாட்சி பெற்றார் என்று சொல்லி பார்க்கலாம். காரணம் என்ன, அவர் 360 எத்தனை வருடங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது கர்த்தரோடு சஞ்சரித்தார். அப்படின்னா அர்த்தம் இருந்தது, கர்த்தரோடு உபவாசம், கர்த்தரோடு நடக்கிறது, கர்த்தரோடு பேசுவது, கர்த்தரோடு சம்பாஷிப்பது, கர்த்தரோடு சித்தம் செய்வது, இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கணும். அதே போல தான் எஸ்ரா புத்தகத்தில் இதையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 8வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அந்த நாட்கள்லையும் அப்படி தான் அவங்க வந்து உபவாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அகாவா என்ற ஒரு நதி இருக்குது, அந்த நதி அண்டையில் போய் அவங்க வந்து குடும்பங்களாக சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து போய் எதுக்கு உபவாசம் பண்ணுறாங்க பாருங்கள், கர்த்தரை தேடவும் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தவும் அவங்க வந்து உபவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவங்க செய்யும்போது உண்மையாக நம்ம கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி நாம் வந்து அழுது புலம்பி ஜபிக்கும்போது
தேசத்துக்கு க்ஷேமம். ஏனென்றால் அந்த வசனம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. புதிய பழைய ஏற்பாட்டில் ரெண்டு நாளாகவும் 7:14 நமக்கு நல்லா தெரியும். நம்மளோட பொல்லாப்புகளை விட்டு முதல்ல நம்ம மனம் திரும்பி நம்ம தேசத்துக்காக நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கா? நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும்? அப்படி நாம கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தால் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக, தேசங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, அதே போல் ஜாதிகள் ஜனங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமா? அதாவது புதிய ஏற்பாட்டில் அங்கே ஏதோ பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குன்றது கிடையாது. புதிய ஏற்பாட்டிலையும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. தீமத்திய புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மனிதருக்காகவும், எல்லா அதிகாரிகளுக்காகவும், எல்லா ராஜாக்களுக்காகவும், சகல ஜனங்களுக்காகவும் நான் என்பது தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லாரும் சத்தியத்தை அறியணும். நம்ம சுவிசேஷம் சொல்ல வெக்கப்படுகிறோமா? இன்னைக்கு வெக்கப்பட்டோமா என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வருகையில் நாம் வெக்கப்படுவோம். அதனால்தான் நீ வெக்கப்பட்டு போகாமல், நீ நஷ்டப்பட்டு போகாமல், நீ வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் செல்லும்படி, நித்திய ஜீவனை பெறும்படி தான் என்னையும் உங்களையும் கூட கர்த்தர் அழைக்கிறார். அதனால் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? காவலாளனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை விட முக்கியமானது எஸ்தர் புத்தகத்தில் இருக்கு. கடைசியில் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு பெரிய பூரின் பண்டிகையை அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. அதாவது ஆமானுடைய சதி திட்டமெல்லாம் ஆண்டவர் தகர்த்து எரிந்துட்டார் இல்லையா? அற்புதமாக ஆண்டவர் நடத்திட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுபோல தான் நம்ம நினைக்கலாம், இப்படி நம்ம மணிக்கணக்காக கர்த்தருடைய பாதத்தில் அழுது ஜபம் பண்ணுறதுனால நமக்கு என்ன வருது? அப்படி இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அதே நேரத்தில் நம்மளோட சந்ததியை காப்பாற்றுகிறார். அதே போல் ஜனங்களை, ஜாதிகளை, தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல தான் யோனாவின் புத்தகம் அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் அப்படி தான், அதாவது நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இதுதான் கர்த்தருடைய கட்டளை அங்கே யோனாவுக்கு. அப்போ யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. பார்த்தீங்களா, பெரிய ஹைவே போட்ட பயங்கரமாக 4 லேனோ 8 லேனோ போட்டு அப்படி மகா விஸ்தாரமான நகரமாக இருந்தது. அந்த நினிவேல போய் நீ சொல்லணும், 40 நாளுக்குள்ளே நான் அதை கவிழ்த்து போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை நமக்கு இப்போ இன்னைக்கு அப்படி யாராவது திடீர்னு இன்னும் 40 நாள் தான் இருக்குது, நான் உலகம் அழிக்க போகிறாருன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த அளவுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியல. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். பாருங்கள் எவ்வளவு கர்த்த துல்லியமாக தெளிவாக யோனாவிடத்தில் சொல்கிறார். யோனா ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இது போல தான் கர்த்தர் இந்த நாட்களிலும் பரிசுத்தவான்களிடத்தில் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், மிஷினரிகள், அவங்கெல்லாம் அந்த பாரம் எடுத்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தான் உலகத்துக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நாம் கவனமாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணீரோடு ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே நம்மளோட குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்மளுடைய சந்ததி ரட்சிக்கப்படும், அதே போல தான் தேசம் ரட்சிக்கப்படும், தேசங்கள் ரட்சிக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய சித்தம் நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான். யாரையும் அழிக்கணும் என்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படுறது தான் அவருடைய சித்தம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த யோனா இடத்துல ஆண்டவர் அழகாக சொல்றார், இன்னும் 40 நாள் தான். நான் இந்த யோனா வந்து இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி சொல்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பொழுது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம், உடனே அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. நினிவேயில் உள்ள ஜனங்கள், அதனால தான் நான் முதலே சொன்னேன், ஒரு ராஜா, ஒரு தனி மனிதன், ஒரு பெண் அல்லது பெண்கள், இன்னும் சொல்லப்போனால் தீர்க்கதரிசிகள், இன்னும் சொல்லப்போனால் ஜனங்கள். பார்த்தீங்களா, இப்படியே வரிசையாக வருது. அப்போது ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாருங்கள் உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வருது பாருங்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு, இது ராஜா பார்த்தீங்களா, முதல்ல ஜனங்கள், அடுத்தது ராஜா, அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு
ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அங்கே கூட அப்படிதான், முருதுகாயும் அப்படிதான். அவருக்கு வஸ்திரங்களை மாற்ற சொல்லி எஸ்தர் வந்து கொடுக்குறா, ஆனாலும் அவர் அதை அந்த வஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ரெட்டை உடுத்திக்கொண்டு அவர் வந்து உபவாசம் பண்ணுறதுல அவ்வளோ கருத்தாக இருந்திருக்கிறார். அதே போல தான் இங்கே ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அதுக்கு பிறகு நமக்கு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. எல்லாரும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் யா என்று சொல்லி கடைசியில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பார்த்தீங்களா, இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அந்த வரப்போகிற கோபாக்கினைக்கு தேவ கோபத்துக்கு தப்ப வேண்டுமானால், அல்லது நாமே கூட தப்ப வேண்டுமானால், நாமும் என்ன செய்யணும், பொல்லாப்புகளை விட்டு மனம் திரும்பணும், அக்கிரமங்களை விட்டுவிடணும். நான் முதலே சொன்னேன், உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமே நீங்கள் விற்கப்பட்டீர்கள் என்ற அந்த அன்னைக்கு எசுரவேலருக்கு சொன்ன அந்த காரியம் அது நமக்கும் எச்சரிப்பாக தான் இருக்குது. இன்றைக்கு நாம் வந்து மனம் திரும்பாவிட்டால் நாளைக்கு நம்ம விற்கப்பட்டு போகும் இல்லையா போவோம். அதனாலே இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருந்து ஆண்டவர் கடைசியாக அந்த யோனா புத்திரத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000-140,000 பேர் இருக்காங்களே இந்த நினிவே பட்டணத்தில், அவங்கள பற்றி நான் பரிதபியாமல் போவேனோ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வி யோனாவிடத்தில் கேட்குறார். அதனால் அந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்பதாக நம்ம எடுத்துக்கொண்டு நாம் பாரத்தோடு ஜெபிப்போமானால் தேசத்துக்கு சேமோ, நம்மளுடைய குடும்பத்துக்கு சேமோ, நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நாம் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை சொந்திருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.